ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னஸ் இன் தமிழ். அவங்க பிரதீப். நம்ம சேனல் மூலமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச்சாக இருக்குது அந்த ட்ரீம் லீக் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த 50% ஆப் தான். ஸோ நேற்று கூட லான்ச் ஆகிருக்கிறது அந்த அந்த டைப்லன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ்லாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணுறது அப்புறம் கிளிக்கு கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வழி அதை மாற்றிட்டாங்க. ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணால் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டால் கால் டாஸ்க் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வழியும் இந்த வீடியோவில் நான் வந்து லைவாக காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த புது ஆப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஸோட ரிலேட்டட் ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரோப்லம் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து மினிமம் ரேட் 10 ரூபா தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்பான்சர் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இதுக்கு முன்னாடி உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்பும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப், ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப்பில் இன்ஸ்டால் கிளிக்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு மெயின் பேஜில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து அட்டாச்மெண்ட் கோடில் 111 111 என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேம் கான்டாக்ட் நம்பரில் மஸ்ட் உங்களோட பேடிஎம் கேவிசி கம்ப்ளீட் பண்ண மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு தான் நம்ம வந்து பேட் எடுக்க முடியும். தென் இந்த இடத்துல உங்களோட என்டர் பின் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதா. ஸோ மேலேயும் கொடுக்குற அதே பாஸ்வேர்டு கிளியும் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துருங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்றக்கில்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அப்படின்னா 50 வியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வியூக்கும் நமக்கு வந்து 2 பைசா கிடைக்கும். ஸோ அதில் டோட்டலாக 1 ரூபா கிடச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கிளிக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் உங்களுக்கு 1 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு செல்ஃப் நீங்கள் பார்த்திங்கன்னா 6 ரூபா நம்ம வந்து என் பண்ணிக்க முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் 3 லெவல் வரைக்கும் உங்களுக்கு ரஃபில் நீங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் 40 தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 10 வியூ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளிக் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு 10க்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ கிளிக் டாஸ்க்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போ வந்து இந்த கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இம்ப்ரெஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதா நம்ம பின்னாடி பார்ப்போம். யூ கேன் டேப் அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்துருக்கு பார்த்திங்களா, இதை பேக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆடு கீழே ஒரு ஆடு இருக்கும். ஸோ ரெண்டு ஆடில் எதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த கிளிக்கு உங்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதே சேம் தான் அப்படியே வந்து இன்ஸ்டால் போவோம். அதை இன்ஸ்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைவாக உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டிடுறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாவ் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கிளிக்கில் வந்து ஒன்று வந்து ரிமைனிங் இருந்தது காணாம போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த கிளிக்குக்கான அமௌண்ட் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிருக்கும். தென் இப்போ வந்து மறுபடியும் ஒரு 10% கம்ப்ளீட் 10 வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க் இனிமேல் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து வியூஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஒரு 10 செகண்ட் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடெலாம் பேக் பண்ணிக்கோங்க. 10 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டைம் என்னாகும். ஸோ இந்த 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பேக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிளிக் அதாவது இந்த வியூ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஒரு வியூ முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 பைசா கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 39 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரிமைனிங் ஒரு 9 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டால் டாஸ்க் வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அதை முடிச்சுட்டு இந்த இன்ஸ்டால் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு 10 வியூ மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து 30 தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் ஒன்று வரும். ஸோ இதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. அங்கே மேலேயும் கிளியும் வந்து பேனர் ஆட் வருது இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு லைவாக அவங்களே வந்து இன்ஸ்டால் ஆட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங் நாளில் இருந்து. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இன்ஸ்டால் ஆட் வரல அப்படின்னா நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைமில் இன்ஸ்டால் ஆட் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் இதில் வர இன்ஸ்டால் ஆட மட்டும் தான் இதுக்கு மேலே இன்ஸ்டாலுக்கு யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இந்த ஆப் வந்து நான் இது கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆடை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா? நீங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆப்ஸ் இல்லை 10 MB மேலே உள்ள ஆப் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 6 MB ஆப் தான். ஸோ இதே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் அப்படி நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வரைக்கும் பண்ணது என்ன அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் வந்து பேக் போயிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிருக்காது. பட் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டால் வந்து சக்ஸஸ் ஆகும், ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வராது. ஒரு 4-5 டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரே டைமில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் கொடுத்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த பேஜில் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்கனா போதும், உங்களுக்கு உடனே வந்து சக்ஸஸ் ஆயிரும். அதேமாதிரி 1 ரூபா உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆச்சு, அதாவது இந்த இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெளியே போய்ட்டு இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு அமௌண்ட் போயிடும், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதில் வர ஆப்பை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு 1 நிமிஷம்
வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகும், இன்ஸ்டாலுக்கான 1 ரூபா கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் இதில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு நிமிஷம் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸிட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ இந்த இதையும் பேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் பேக் வந்தோடனே நமக்கு வந்து ஒன்று வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, ரிமைனிங் வந்து 3 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் வந்து அதில் இந்த இதில் வர ஆப்பில் வர அந்த ஆட் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டால் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லாம் அந்த வாலெட்டில் போய்ட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிவு முடியும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இடம் உங்களுக்கு வந்து 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வாலெட்டில் 10 ரூபீஸ் வந்தோன்னே இதில் ஆட்டோமேட்டிக்காக 10 ஃபில் ஆகும். நீங்கள் இந்த ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒன்றா இந்த பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பே டைமில் சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் 1 மந்த் வரைக்கும் பேமெண்ட் வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு மட்டும்தான் வரும், சிலருக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த அப்டேட் வரும்போது நம்மளோட சேனலில் நம்ம வந்து அந்த அப்டேட்டையும் உடனே பார்த்துருவோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனெக்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஆனிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.